பல கோடி ரூபாய் ஏற்கனவே சீர் கொடுத்திருக்கிறேன். ஆக முதலில் எங்களுக்கு அது புரியவில்லை. அதற்கு பிறகு தலைவர் அதை விளக்கி சொன்னார். காரணம், காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1996 2001 ஆம் ஆண்டு வரையில் அன்றைக்கு அவர் பொறுப்பில் இருந்த போது, அன்றைக்கு ஆளுங்கட்சியாக திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அவர் கேட்கிற எல்லா திட்டங்களுக்கும் எல்லா கோரிக்கைகளையும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய தொகுதிக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தாரே, அதை குறிப்பிட்டு காட்டி நான் ஏற்கனவே அவருக்கு பல கோடி ரூபாய் சீர் கொடுத்து இன்றைக்கு இவரை மருமகளாக நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்படிப்பட்ட பெயரை பெற்று பெருமைக்குரியவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று இன்றைக்கு திருவுருவச் சிலையை உங்களை அன்போடு வாழ்த்துக்களோடு திறந்து வைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே பேசிய பலர் குறிப்பிட்டு சொன்னார்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆவுடையப்பன் அவர்கள், அண்ணன் பெரியசாமி அவர்கள் பேசுகிற போது ஒரு கருத்தை வலியுறுத்தி எடுத்துச் சொன்னார்கள். 1975 ஆம் ஆண்டு இந்திய நாட்டிலே நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்டது. ஏன் அந்த நெருக்கடி நிலை உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பில வீற்றிருக்கக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த நெருக்கடியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த நாட்டில நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்டது, அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பில் இருக்கிறது, தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வீற்றிருக்கிறார்கள். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்களே, டெல்லியிலிருந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் அனுப்பி வைக்கப்படுகிற தூதுவர் வருகிறார் கோபாலபுரத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய இல்லத்தில். அந்த தூதுவர்கள் சந்தித்து ஒரு கடிதத்தை தருகிறார்கள். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், நெருக்கடி நிலையை நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்த்தால் அடுத்த வினாடி உங்கள் ஆட்சி கவிழ்க்கப்படும். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வருகிறது. அதை படித்து பார்த்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், அந்த கோரிக்கையை கேட்ட நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே சொன்னார்களே, ஆட்சி பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, போனால் கவலை இல்லை. அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் சொன்னது, ஆட்சி என்ன, எங்கள் உயிரே போனாலும் பெருந்தலைவர் காமராஜரை கைது செய்ய முடியாது, எங்கள் உயிரே போனாலும் இந்த நெருக்கடி நிலையை ஆதரிக்க முடியாது என்று அன்றைக்கு அந்த வார்த்தையும் தலைவர் கலைஞர் வந்த தூதுவரிடத்தில் சொல்லி அனுப்பினார். அதற்கு பிறகு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பற்றி நான் விளக்கிட விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெருந்தலைவர் திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிற நேரத்தில் என்னுடைய மனதில்
நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய என்றைக்கும் நீக்க முடியாத அளவிற்கு நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். 1975 ஆகஸ்ட் திங்கள் 20 எனக்கு திருமணம் நடைபெற்றது. ஆக என்னுடைய திருமணம் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு நேரடியாக சென்று, அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார், சில கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கு நேரடியாக சென்று அழைப்பிதழை தருகிறார்கள். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உடல் நலிவுற்று அவர் படுத்த படுக்கையாக தன்னுடைய இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று திருமண அழைப்பிதழை பெருந்தலைவர் காமராஜரிடத்தில் தருகிறார்கள். தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த அழைப்பிதழை பெற்றுக் கொண்டு, உங்கள் மகன் ஸ்டாலினை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆக சிறுவயதிலிருந்தே பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவனுக்கு திருமணம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த திருமண நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். ஆனால் உடல் நலிவுற்றிருக்கிற காரணத்தால் நான் மேடைக்கு வந்து வாழ்த்த முடியாது என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னதும், உடனடியாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், நீங்கள் வருகிறீர்கள் என்று முடிவு செய்துவிட்டால், வருவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நாங்கள் தொந்தரவு செய்வதாக நினைக்க வேண்டாம், நீங்கள் வருவதாக முடிவெடுத்துவிட்டால் அது எங்களுக்கு பெரிய பாக்கியமாக அமைந்துவிட முடியும். என்னுடைய மகனுக்கு கிடைக்கிற பெருமை மட்டுமல்ல, அது எனக்கே கிடைக்கிற பெருமையாக நிச்சயம் அமைந்துவிடும். ஆக நீங்கள் வருவதாக இருந்தால் உங்களுடைய காரே மேடைக்கு பின்னால் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று பெருந்தலைவரிடத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வருவதற்காகவே தனியாக ஒரு மேடை அமைத்து அந்த மேடைக்கு பின்னாலே அவருடைய கார் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அங்கேயும் ஒரு மேடை அமைத்து, அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்னுடைய திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அந்த திருமண நிகழ்ச்சி வாழ்த்துகிற அத்தனை பேரும் வாழ்த்தியதற்கு பிறகு பெருந்தலைவர் அவர்களும் வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறாரே, அதைத்தான் நான் இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடைக்க முடியாத ஒரு பெருமையாக அந்த பெருமை கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகமெங்கும் அறிமுகமாக இருக்கக்கூடிய உன்னத தலைவராய் விளங்கியவர் தான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சோதனைகளையும் நெருக்கடிகளையும் சமாளித்து அரும்பெரும் காரியங்களை எல்லாம் செய்திருக்கக்கூடியவர் தான் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எத்தனையோ காலகட்டங்களை எதிர்நீச்சல் போட்டவர் நமது பெருந்தலைவர் ஆவார்கள். எதையும் நிதானமாக சிந்தித்து, ஆனால் அதே நேரத்தில் எந்த காரியத்தையும் முடிக்காமல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தது கிடையாது. மகாத்மா காந்தி, காங்கிரஸ் என்கிற பேர் இயக்கம், சுதந்திரம், இந்த மூன்றைத்தான் தன்னுடைய மூச்சாக கருதி கடைசி நாள் வரையில் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். விடுதலை போரிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எப்படிப்பட்ட சித்திரவதைகளை எல்லாம் அவர் ஏற்றிருக்கிறார் என்பதை நாம் பல சரித்திர புத்தகங்களிலே படித்து பார்த்திருக்கிறோம். இங்கே குறிப்பிட்டு காட்டினார்களே, விடுதலை போரிலே 9 சிறைகளை அடைபட்டு கிடந்த காரணத்தால் தான் இதே தமிழ்நாட்டிலே 9 முதலமைச்சர் என்கிற அந்த பொறுப்பில் இருந்து இந்த தமிழகத்தை வழிநடத்தியும் காட்டியிருக்கிறார்.
ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு யதார்த்த வார்த்தையை சொல்வார்கள், சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்பார்கள். அதேபோலத்தான் காமராஜருக்கு முதலமைச்சர் பதவி சும்மா தானாக வந்து சேர்ந்துவிடவில்லை. அவர் உழைத்திருக்கக்கூடிய உழைப்பு, அவர் செய்திருக்கக்கூடிய இந்த தியாகம், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிறைவாசம் ஆக அவைகள் தான் பின்னணியாக இருந்து அவருக்கு அந்த மாபெரும் பொறுப்பு அவரை தேடி வந்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காட்சிக்கு எளியவராக இருப்பார், இனிமையாக இருப்பார். அவர் கடுமையாக யாரிடத்திலும் பேசியது கிடையாது. ஏன், அலங்காரமாக பேசவும் மாட்டார், அழகாகவும் பேசவும் மாட்டார். ஆனால் மக்களை கவரக்கூடிய வகையில, மக்களுடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகிறது. ஆக ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து அவர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த தலைவராக, அணையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. இங்கே கூட குறிப்பிட்டு காட்டினார்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அடித்தளமாக அமைந்தது என்ன என்று கேட்டால், மூதறிஞர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் ராஜாஜி அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் அமர்ந்திருந்த போது குலக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1952 ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சராக ராஜாஜி பொறுப்பில் இருந்த போது அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார். குலக்கல்வி திட்டம் என்பது முழு நாள் படிப்பதற்கு பதிலாக அரை நாள் படித்தால் போதும், மீதி இருக்கக்கூடிய அரை நாள் அவருடைய குலத்துணை, ஆக அந்த குலத்துணையில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதைத்தான் குலத்து குலக்கல்வி திட்டம் என்கிற பெயரில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த போது அப்பொழுது ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள். ஏன், நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் அதை கண்டித்து நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களை நடத்தினார்கள். தமிழகம் முழுவதும் அன்றைக்கு அதை எதிர்த்து போராட்டம் தொடர்கிறது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு வருகிறது. ராஜாஜி உடனே என்ன செய்தார் தெரியுமா, நான் உடனே பதவி விலகுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நீங்கள் பதவி விலகக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும், ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குலக்கல்வி திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யுங்கள், அதை ரத்து செய்துவிட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று சொன்னபோது, முடியாது, நான் அந்த குலக்கல்வி திட்டத்தை நிறைவேற்றத்தான் போகிறேன் என்று கடைசி வரையில் குறிப்பிட்டார். அதற்கு பிறகு திரு வழியின்றி அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து அப்புறப்படுத்தி அதற்கு பிறகு அந்த பொறுப்பில் 1954 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார் என்பதுதான் வரலாறு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கால்படாத நகரம் மட்டுமல்ல, கிராமங்களே கிடையாது என்கிற வகையில சுற்றே சுழன்று இந்த சமுதாயத்திற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒரு மிக மிக உன்னதமான சிறப்பு என்னவென்று கேட்டால், அவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தை பற்றி அறிந்து புரிந்து அவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவர் முதலமைச்சர் பொறுப்பில் அமர்ந்திருந்த இந்த காலகட்டத்தில் அதிகாரிகள் சொல்லக்கூடிய அச்சனையும் அவர் என்றைக்கும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அதிகாரியிடத்தில் அறிவுரைகளை கேட்பார், ஆலோசனைகளை கேட்பார், யோசனைகளை கேட்பார். ஆனால் முடிவெடுக்கிற நேரத்தில் அவர் தன்னிச்சையாகத்தான் அந்த முடிவை எடுத்து கடைசியிலே மக்களுக்காக அதை அறிவிப்பார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சிறப்புகளை பல எடுத்துக்காட்டுகளை நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல முடியும், நேரமில்லை.
ஆனால் ஒன்று கண்டை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று,